நான் தான் உங்க முரியேஸ்வரி அம்மா. இன்னைக்கு ஓரா மீன் எப்படி பொறிக்க போறேன்னு பார்க்கலாம் வாங்க. முழுசாக இன்றைக்கி ஓரா மீன் பொறிக்க போகிறோம். அதை வந்து மேலே கீறி கீறி வச்சுக்கிறோன்னு, அப்போ தான் மசாலா பிடிக்கும். ஃபஸ்ட்டு வத்தத்தூள் கொஞ்சம், அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம், சீரகத்தூள் கொஞ்சம், மஞ்சப்பொடி கொஞ்சம், மிளகு பொடி கொஞ்சம், அப்புறம் உப்பு கொஞ்சம், அப்புறம் கலரு காமண்டி கொஞ்சகான காஷ்மீர் வத்தத்தூள், தேவையான கொஞ்சோளம் தண்ணி இந்த பொடியில் ஊற்றி நல்லா பிறவிக்கிட்டு அப்போ தான் மீனில் தடவுனா பிடிக்கும் நல்லா. எதுக்காக வேண்டி அதை கீறி தடவுறோம்டா, அப்போ தான் இந்த மசாலா உள்ளே இறங்கி நம்மளுக்கு சாப்பிட டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ மீனில் மசாலாவை தடவியாச்சு நல்லா, வாங்க இப்போ பொரிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றணும், தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிட்டு மசாலா தடவி வச்சுருக்கிற மீனை இப்போ தூக்கி போட்டுற வேண்டியதான். அப்புறம் வெந்துட்டு அதை பிரட்டி விடணும் மறுபக்கம். அவ்வளவுதான், மீன் வெந்துட்டு எடுத்துருவோம், தட்டில் எடுத்து வச்சிடணும். மல்லியெல்லாம் வெங்காயம் தூவி விட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். ஓரா மீன் பொரியல் பொறிச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு. அல்வா துண்டு மாதிரி இருக்கு பாருங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கு, அல்வா மாதிரி இருக்கு திங்கிறதுக்கு, நல்லா ருசியாக. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கி ஓரா மீன் பொறிச்சு இப்படி கீறி கீறி பொறிச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த முரியேஸ்வரி அம்மாவுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க. சமையல் பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு எஸ்எம் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கும். பாய்.